2021 சட்டமன்ற தேர்தலில் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயும் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயும் வழங்குவோம் என்று அறிவித்த விடியாதிமுக அரசு தற்போது பட்ஜெட்டில் இது குறித்து அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக தனது சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் 2021 கொடுத்த வாக்குறுதி 4வது ஆண்டாக நிறைவேற்றாமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லுக்கு குண்டாலுக்கு 2500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அது குறித்து பேசவில்லை, ஏமாற்றியிருக்கிறார்கள். கரும்புக்கு 215 ரூபாய் கூடுதலாக கொடுத்த நின்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இன்றைய வரையிலும் அவர்கள் கொடுக்கிற விலை என்பது 3135 ரூபாய்.